இயக்குனர் முருகதாஸ் அவர்களுடைய உதவியாளர் பொன்குமார் அவர்களுடைய இயக்கத்தில், முருகதாஸ் அவருடைய தயாரிப்பில், ஆமாம், கௌதம் கார்த்திக் அவர்களுடைய அவருடைய நடிப்பில், அசகாய நடிப்பில், அசகாய நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் 1947. ஆமாம், இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம முதல்ல இயக்குநருக்கு ஒரு பாராட்டை கொடுத்துடலாமா? ஆமாம், ஏன்னா வந்து ஒரு டெபு டைரக்டரு ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமாம், பட்ஜெட்டும் கொடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் முடியாது எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது ரெண்டுமே பண்ணி அவரோட திறமையை ஒரு ஜஸ்டிஃபிங்கான ஒரு கன்வின்சிங்கான ஒரு கதையை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் விட இயக்குநரை பாராட்ட வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் இருக்கிறது. இதெல்லாம் கூட கடந்துடலாம். நீங்கள் கௌதம் கார்த்திகை வச்சு இப்படி ஒரு நடிப்பை வாங்கி அது ஒரு ஹிட்டுங்கிற அளவுக்கு, அதாவது ஒரு ஆவரேஜ் ஹிட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றி கொண்டு வர அளவுக்கு இல்லையா? இந்த அவர் வந்து சரியாக பயன்படுத்திருக்காரு, எந்த நெகட்டிவ் இல்லாமல் சரியாக ரொம்ப பேச விடாமல் கரெக்டாக பயன்படுத்தி. இன்னொரு விஷயம் சார், நான் இப்போ நானும் ரொமான்ஸ்லாம் சொல்கிறத பண்ணுங்க பார்த்துப்பா இல்லைங்க பண்ணுங்க போ. அவர் முருகதாஸுக்கே ரொம்ப புதுசான ஒரு விஷயம் தான் அது. என்னது, நடிக்க வைக்கிறதா? அதாவது நடிக்க வைக்கிறத அவர் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் படம் கொடுத்தாரு அவரு. ஆனால் பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, யாரும் பெருசாக கன்வின்சிங் பண்ணலை. இல்லை என்னக்கா, முருகதாஸ் அவர்களுக்கு வந்து அந்த கதையை பற்றின நாலேஜ் அது அவருக்கு அது இல்லாமல் கூட இருந்திருக்காங்க. எங்கே போதும்னு ஒரு படம் பண்ணாரு, அதான் ஃபர்ஸ்ட். அது அதுக்கப்புறமா நிறைய நிறைய ஹஸ்பண்ட்ஸ் படம் பண்ணாரு. இந்த மான்கராத்த படம்லாம் அவர் தான். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் லைனே அவுட், ஒன் லைனே அவுட் ஆன லைன், அதெல்லாம் செட் ஆகலை. திரும்ப வந்து தன்னோட எதுவே நம்பி திரும்ப எங்கேயோ மிஸ் ஆகி போய் இந்த பொன்குமரன் வந்து அவர்கிட்ட உதவியாளராக சேர்ந்துருக்காப்புல. இவர் வேற எங்கேயே சேர வேண்டிய பார்ட்டி. ஏன்னா கதையே வந்து ஒரு கனமான கதை, வெயிட்டான கதை. சும்மா ஒரு ஒன் லைன் இப்படி போயிட்டு அதை விடுவிக்கிறது இது விடுவிக்கிறது கிடையாது. கிளைக்கதைகள்லாம் உள்ள நிறைய இருந்துச்சு. அப்போவே தெரிஞ்சு தலைமை கொஞ்சம் லேயர் லேயராக ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் அப்படிங்கிறது. அதனால அதான் இந்த இயக்குநருக்கான பாராட்டுக்கள். திரும்ப ஒரு பாராட்டை கொடுத்துடலாமா? புகழ்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு நடிகர் விஜய் டிவியில் இந்த குக்கு வித்து குமார்லாம் இருக்கக்கூடிய நடிகர். இப்போ அயோத்தி படத்தில் நடித்து பயங்கரமான பாட்டுலையும் சரி இந்த படத்துலையும் சரி நல்லா பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஆமாம், அதான் அந்த இயக்குனருடைய அந்த அயோத்தி இயக்குனருக்கும் இந்த பொன்குமரன் என்கிற இந்த இயக்குனருக்கும் நம்ம என்ன நம்ம என்ன பாராட்ட விரும்புகிறோம்னாக்கா, அதாவது நடிகர்களை அதாவது கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிகர் இந்த கதாபாத்திரம் இதில் ஒரு நடித்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான். அந்த நடிகரை அப்படியே கொண்டாந்து நடிக்க வைக்கிறது இல்லை, இந்த கதாபாத்திரத்தில் உடனே நுழைக்கிறது இருக்குல்ல, அதுதான். ரெண்டு படத்துலையுமே முக்கியமான ஒற்றுமை இருக்கு. என்ன, ரெண்டு படத்துலையும் பேசவே விடல, அவர் அதிகமாக பேசவே விடல. காமெடி பண்ணுறது ரெண்டரை மணி நேரமான காமெடி பண்ணுவோம், ஹீரோ பக்கத்தில் இன்னும் பயங்கரமாக கலாச்சி தள்ளுவேன் அப்படின்னு இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தை என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க, இதுதான் டைலாகு, இதுக்கு இதுக்கு நடி இந்த காசுக்கு நீங்கள் நடிச்சிங்கன்னா போதும் பாசி, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசுனாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வராது, இந்த காசுக்கு மட்டும் நடிச்சு போயிருக்குன்னு. அதுவும் குறிப்பாக நல்லாக்க செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் புகழோட நாக்கா அறுத்துட்டாப்புல படம் சுத்தம் நீ நினைச்ச கூட பேச முடியாது. எனக்கு அதுக்கப்புறம் கேட்டுருப்பாப்புல போல பாஸ், நானும் காமெடிலாம் குக்கு வித்து கோமாளி பயங்கரமா பாஸ் கூப்பிடுங்க அந்த லைனை பார்த்து நாக்கா அறுத்துட்டு நாக்கா அறுத்துட்டு கடைசி வரைக்கும் பேசப்படாது. அது இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் அவர் நாக்கா அறுத்து விட்டது. என்னக்கா அந்த ஊரு இப்போ படத்தில் லைனை சொல்லிடலாம், தங்களுடைய அனுமதியோட புரியலாமா அப்படிங்களே சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, அவர் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே உள்ள ஊர் 1947. ஆமாம், சுதந்திரமாக போகுது. ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே கதை ஸ்டார்ட் ஆகுது. நாலு ஐந்து நாளுக்கு முன்னாடி இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அது ஆகஸ்ட் 11 அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அது வந்து அதாவது தனி தீவு மாதிரியான ஒரு கிராமம் அது. ஆமாம், அதாவது வந்து தொடர் பிள்ளைக்கு அப்பா ஒரு நியூஸ் பேப்பரே 3 மாதம் இன்னைக்கு ரிலீஸ் ஆனா 3 மாதம் கழிச்சு அந்த ஊருக்கு மலை கிராமம். மலையில் நீங்கள் 60 கிலோமீட்டர் ஏறினாதான், இது கால்நடையாக ஏறணும் அப்படிலாம், குதிரையில நீங்க ஏறி போகணும் ஒரு 60 கிலோமீட்டர். அப்படியாப்பட்ட ஒரு கிராமம். ஆமாம், அந்த கிராமத்துல ஒரு 30 வீடுகள் கொண்ட வீடு. அங்க வந்து ராபர்ட் கிளைவனும் ஜஸ்டின் ஒரு அன்ஜஸ்டிஃபை கையும் இருக்கிறாங்க. அந்த ராபர்ட் கிளைவாருனாக்கா அந்த 1919 வந்து வடிவமைச்சு கொடுத்த ஒரு கொடூரன், அவரை வந்து பனிஷ்மெண்ட் டியூட்டியா இங்க மாத்துறாங்க. அவரோட பையன் தான் ஜஸ்டின். அந்த ரெண்டு கொடூரங்கள் கிட்ட மாட்டிட்டு இருக்கு ஒரு 30 மக்கள் கிராமம், 30 குடும்பம். 30 குடும்பம். ஆமா, இதுதான் கதை. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க உள்ள பொண்ணுகளை எல்லாம் வேட்டையாடுறதுதான் அந்த ஜஸ்டினோட வேலை. ஜஸ்டினை மகிழ்ச்சி படுத்துறதா அவங்க அப்பனான ராபர்ட்டோட வேலை. இதான் நடக்குது. இதுக்கு இடவேளை யாரும் இருந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. மனசாட்சிங்கிறது என்ன விலைன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஆட்கள் இப்படி எல்லாம் வார்த்தைகள் டிக்ஷனரி இருக்கான்னு கேட்கக்கூடிய ரெண்டு நபர்கள். ஆமா, இதை எப்படி அந்த ஊரை எப்படி காப்பாற்றினாங்க, அந்த ஊர் மக்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதான் படத்தோட லைனு. ஆமாம், ஏன்னா படம் ஆரம்பித்தோடனே ஆரம்பித்து சீன் பி சீனாக போகும்பொழுது இந்த மக்கள் சுதந்திரத்துக்கு முன்னு உள்ள இந்தியா. ஆமாம், அதாவது சுதந்திரம் அடைய போது 5 நாளைக்கு முன்னாடி அந்த ராபர்ட் லேவ் ஜஸ்டின்ட்ட மாட்டிட்டு இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க அப்படின்னாங்க. ஒட்டுமொத்த
பிரிட்டிஷ் அந்த ஆதிக்கத்துக்கு கீழே மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அது என்ன பார்த்து அமெரிக்க ஏகாதிபத்திய முதலாளித்துவம், அது நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய முதலாளித்துவம் எப்படின்னு இருந்தா, ஏகாதிபத்திய முதலாளித்துவம் அப்படிங்கிறது ஒரு வேலை பார்க்குற மனுஷனை வந்து எவ்வளவு துன்புறுத்தும், அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு துன்புறுத்தும் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த சீன். அது படமே ஒரு மாதிரியான கண்டெம்பரரி படம், பிரிட்டிஷ் இந்தியான்னு நம்ம பொருத்தி வச்சுக்கோங்க. ஒரு படமே வந்து ஒரு கண்டெம்பரரி படமா தான் இருக்குது. கண்டெம்பரரி ஆமா அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்க. நிகழ்காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது, எல்லா காலத்துலயும் பொருத்திக்க முடியாது. என்ன மாதிரி என்ன காட்டானுக்கு புரியணும்ல ஐயா, நீ யாருக்கு ஐயா? 16 மணி நேரத்துக்கு வேலை பார்க்கணவங்க, அதாவது இந்த காட்டன் பருத்தி உற்பத்தி அதை ஒன்றாவது நூலாம வச்சு இருக்குதான், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்த்தா தான் அவன் நினைக்கிற ப்ராஃபிட் வரும். ஆமாம், அதாவது என்னன்னா அது அதுவும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு பருத்தின்னு சொல்கிறாங்க. காட்டன்கிறது அவன் தேர்ந்தெடுத்தது இருக்குல்ல இயக்குனர், ரொம்ப அது பிரில்லியன்ட், அது அந்த அந்த இடம் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்னா, காட்டன் வந்து ரொம்ப முக்கியமான இடம் இந்த விஷயத்தில், பருத்தி. ஆமாம், பருத்தி அது ரொம்ப முக்கியமான இடம், அதில் வந்து வந்து ஒரு புரிதல் உள்ள நபருக்கு நமக்கு தெரியுது. எனக்கு அந்த அந்த காட்டில் வந்து வேறு என்ன வச்சுருக்கலாம், அவர் ஒரு தேயிலை தோட்டம் வேற எதை கூட வச்சுருக்கலாம். அது காட்டனுங்கிறது ரொம்ப சூஸ், அதாவது ஒரு கேம்ப் மாதிரி, ஒரு அந்த ஊருங்கிறது ஒரு கேம்ப், அந்த கேம்புக்குள்ள அவ்வளோ சித்திரவதைகள் நடக்குது. 18-16 மணி நேரம் வேலை வந்து ஒண்ணுக்கு போக கூடாது. ஏப்பா அம்மா, ஒரு அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒண்ணுக்கு வர்றதுக்கு அப்படியே அடக்கிட்டா உட்காந்து என்ன ஒண்ணு தெரியல, ஒண்ணு ஏஞ்சி ஒண்ணுக்கு போக போனாங்க அடிக்கிறாங்க, சாட்டை வச்சு அடிக்கிறாங்க, முதுகு தோல் பிஞ்சு போயிருது. ஆமா, அது அது அப்ப மட்டும் தான் நடக்குது இல்லை, இப்பயும் நடந்துட்டு இருக்குது, எங்கெங்கயும் நடக்குது. அது இப்பயும் நடக்குது, இப்பயும் இதே மாதிரி. சம்பவங்களும் அப்படியே படத்துல இருக்குது, அதனால சொல்றேன் அது ஒரு கான்டெம்பரரியான படம். கிட்டத்தட்ட 16-18 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அவங்க ஒர்க் பண்ணா அவன் நினைக்கிற ப்ரொடக்டிவிட்டி அவங்க கொடுக்க முடியும். ஸோ அதனால என்னாக்கா அவங்களால வேறு இடங்களில் கவனம் செலுத்தவே முடியாது. இப்போ இவனை எப்படி எதிர்க்கிறது அப்படிங்கிறது கூட அவங்களுடைய மூளை போகாது. ஏன்னாக்கா அவன் வேலை பார்த்தே அவனை வேலை பார்த்தா தான் உசுர் வாழ்றதுக்கான அந்த சோறு வரும். இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் நடந்த ஒரு புரட்சி தான் மே 1. ஆமாம், என்னது அதாவது மே 1ங்கிறது என்னாக்கா இதே மாதிரி தான், 16-18 மணி நேரம் வேலை பார்த்து அவங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் எதுக்கு ரெஸ்ட்னாக்கா நீ உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக, அவ்வளவுதான். ஆமா, அது உனக்கு 24 hours வேலை பார்த்துட்டு மண்டே போட்டுருவேன், அது ஒரு புது வேலை தேட முடியாது, தெளிவு விட்டு அடிக்கிறது. அப்பதான் வந்து 8 மணி நேரம் தான் ஒரு மனுஷன் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான புரட்சி தான் மே 1. அதான் சயின்ஸ், அவ்வளோ வேலை பார்க்க முடியும். அப்பதான் வந்து மக்கள் வந்து பயங்கர துன்பப்படுறாங்க, இதுல இருந்து வெளிவரணும்னு சொல்லி உலகம் முழுக்க உள்ள தொழிலாளர்கள் ஒன்று கூடுறாங்க, ஒன்று திட்டுற வேலையை ஒரு சில பேர் பாக்குறாங்க, அதன் மூலியமா புரட்சி வெடிக்குது. அப்பதான் வந்து உலக தொழிலாளர்லாம் ஒன்று கூடி சில கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கை என்னதான் மே 1, ஒரு பேப்பர் படிக்கிறது, ஒரு நியூஸ் பாக்குறது, ஒரு நாடகம் பாக்குறது, ஒரு டிராமா பாக்குறது, வெட் சாட் பண்றது, அல்லது பொள்ளாச்சிகள் ரூம் போட்டு எப்படி பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றது யோசிக்கிறது, அடிமைப்படுத்துறாங்க. அதையும் தாண்டி யோசிச்சானாக்கா ஒரு பயத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கான். மொத்த அதிகாரம் ஒன்றும் இல்லை, சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்துக்கு போகுது இந்த அந்த அந்த அதிகாரம், அதுக்குள்ளே நடக்கிறது அந்த கதை. ஏன்னா அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க. இதுக்கு இடையில இந்த நாய் வந்து யார், ஜஸ்டின், அவன் வந்து வேட்டையாடுறான். கதை வந்து இன்டெப்தாக இதெல்லாம் நடக்குது. அவங்க அந்த அவங்க உள்ள வந்து ஒரு பொண்ணுங்களை, ஒரு சின்ன பொண்ணு கூட விட்டு வைக்க மாட்டான். ஏப்பா பொண்ணுங்களை விடுப்பா, அந்த அந்த பரதேசி அந்த காஜி பிடிச்ச அந்த 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 நாய் என்ன பண்ணுதுன்னா, மொன்ன நாய் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிலை, அது அந்த ஜமீனுடைய சிலை, அந்த ஜமீனுடைய குலதெய்வம் பாது, ஒரு சிலை வச்சிருக்கீங்க, சிலைய பார்த்துட்டு மூடாய்கிட்ட போய் அப்படியே பார்க்கணும். நான் என்ன என்னடா சார், ஒரு வேளை தங்க சிலை போட்டு எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தோம்னாக்கா அப்படியே தொடவுறேன் என் சிலை ஃபுல்லான்னு ஃபீல் பண்ணி இதை வீட்டுக்கு கொண்டு வந்து காஜி பிடிச்ச
இதான் அந்த சிலையை கொண்டு போய் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஆளா இருக்கு அவ்வளோ. அதுவும் அந்த ஜமீனனுடைய குலதெய்வம் அது. ஆமா, இப்போ குலதெய்வங்கிறது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? இப்போ கடவுளை அசிங்கப்படுத்திட்டார் இவர், பாருங்க இப்படி அப்படி காட்சியை வச்சுட்டாரு அப்படின்னு யாரும் மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னாக்கா கம்பெனி பொறுப்பாகாது, அது படத்தில் இருக்கிற காட்சி. அதான் நம்ம சொல்லணும், வெள்ளக்காரன் செய்யறான் அதை. ஆமா, வெள்ளக்காரன் இப்படிதான் இருந்தா அப்படின்னு சொல்ற டேரக்டர், வெள்ளக்காரன் இப்போ பூரா வெள்ளக்காரன் தூக்கி போட்டுருணும். அதானே இதுல என்ன அரசியல் பேசுறோன்னு பேசப்படாது, பூரா வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் தூக்கி போட்டுணும். அடுத்து அப்படியாப்பட்ட ஒரு காட்சி பிடிச்ச ஒரு பாய்ஸா இருக்காப்ல அவரு. அதுல வந்து ஊர் மக்களுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது, அந்த ஊருக்குள்ள ஒரு பண்ணையா இருக்காப்ல கிளவிகளுக்கு ஒண்ணுனால இறங்கி பாஞ்சு அடிச்சு ஆளை விழுதுலையும் கயிறுலையும் பறந்து பறந்து காப்பாத்தினவரு. இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை அவன் கூட பிறந்த தங்கச்சியை கேட்கறான், அந்த இப்ப எம்ஜிஆருடைய பேரன் நின்று கூட்டி கொடுத்துட்டு நிக்கிறாயா? பரேசா இவ்வளவு பெரிய உடம்பு வச்சு நிக்கிறேன், உனக்கு அறிவில்ல படத்துல வேற கதை இல்ல வீரபரம்பரன்னு வேற சொல்லிக்கிட்டு நான் கதைப்படி கேட்கறேன்ப்பா. அப்படின்னு சொல்றேன், கதைப்படி கேட்கறேன் இல்லப்பா. நீ எப்படி இருந்தாலும் அதை தாண்டி எம்ஜிஆரோட பேரங்கிற முண்டிட்டு வந்துருக்கும்ல, இமேஜ் இருக்குல்ல உங்களுக்கு. ஆஹா, தாயக்கோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பொங்கி எழுந்திருக்க வேண்டாமா? அதனால வீரபரம்பரை வேற நடிச்சிருக்க படத்துல. ஆமா, இப்ப இப்பெல்லாம் வீரபரம்பரைன்னு சொல்லிட்டு யாராவது வந்து நம்ம தப்பா நம்மள எதுவும் கேட்காதீங்கப்பா, படத்துல இருக்கு கதை அப்படி பண்ணிருக்காப்ல. நீ பொன்குமரன் இருக்காரு, நீ அவர்கிட்ட. அதுதான் எதார்த்தம், ஏன்னா அந்த காலத்துல சர்வாதிகாரம் அப்படிதான் இருந்தது. சர்வாதிகாரம் ஏன்னா இதெல்லாம் துப்பாக்கி தான், இப்ப எல்லாம் கிடையாது. நீ அருவா எடுத்துனா சுட்டு கொடுப்பா அப்ப உள்ள அதிகாரிகள்லாம் இல்ல. அப்ப பயந்துதான் ஆகணும். அதான் இப்ப வீரம் அப்படிங்கிறது எல்லா சாதிக்கிட்டயுமே இருக்கும். ஆமா, வீரர்கள்னாக எல்லா சாதியுமே வீரர்கள் இருப்பார்கள், கோழையும் அது மாதிரி கோழைகளும் எல்லா சாதிகளும் இருப்பார்கள். ஆமா, அதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்படி ஒரு ஆண்ட சாதியில பிறந்த ஒருத்தர் வந்து ஒரு கோழையா, அதாவது பிறந்த பொண்ணு கூட பிறந்த தங்கச்சி அவருடைய பொண்ணையே, அதை ஏன்னாக்கா அதிகாரத்துக்காக 300 வருஷம் வெயிட் பண்ணுண்டா, அவன் பிரிட்டிஷ்கார ஆண்டுதான் நம்ம தாத்தா பாட்டம் வைப்பான். நீ போயிட்டு விட்டு முடிச்சுக்க, போயிட்டாங்க நாம சுதந்திரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ டபக்குன்னு கொடுத்துக்கணும், இப்போ நம்ம கூட்டி கொடுக்காம இருந்தோம்னாங்க நாம மாட்டிக்கிடுவோம்டா, அதிகாரம் நம்ம கேட்க வராது. ஆமா, பரவாயில்ல போ, சரி விடு, என்ன இப்போ போட்டு விடு அப்படிங்கிற சொந்த பொண்ணையே அடமான வைக்கிறான் அந்த பரதேசி. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தோம்னாக்க எல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, அங்கேருந்து வீரர்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களும் எப்படி விடுதலை படத்துல சூரியோட லவ்வர் மேல கை வைக்கும் பொழுது சூரிக்கு ஒன்னு வெடிச்சு, எல்லா கதைக்கும் காதல் தான் ஆதாரம், இதுலயும் அதே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இன்டர்னல் பிளாக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது,
நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா ஹீரோனாக்க அப்படியே எல்லாம் காப்பாற்றும் அப்படி இல்லாமல் அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பிரச்சனை வச்சு இண்டிவிஜுவலுக்காக வர்றான் அவ்வளோதான். ஆமாம், தன்னுடைய பிரச்சனைக்காக தான் வர்றான். சுயத்துலேருந்து ஒரு பிரச்சனை நடக்கிறது. ஆமாம், அப்படி தான் வருது. இன்டர்வல் பிளாக்ல வந்து தன்னோட ஹீரோ வந்து விசுறு பண்ணுறாரு, அடிச்சு அது என்ன காதலியை வந்து துவம்சம் பண்றதா ஜஸ்டின் இறங்கும் பொழுது ஜஸ்டின் துவம்சம் பண்றாப்ல கிளைமேக்ஸ்ல நல்ல கிளைமேக்ஸ்னால சீக்வன்ஸ் சூப்பராக நல்லா இருந்துச்சு. கிளாப் அடிக்கிற மொமெண்ட் அது. ஆமா, அதுவும் சரி கிளைமேக்ஸ் இந்த ஆரம்பத்திலும் இந்த காட்சிகள்னால கேள்வி எழுதிட்டு இருந்துச்சு இல்லை ஏன்டா பண்ண பண்றேன் ஏன்டா சரி இவரை விட ஏன்டா 55 வயசு 60 வயசு இருக்கும் கிளம்ப அவருக்கு சாவணும் அவருக்கு வாழணும் இருக்காது. இதுக்கப்புறம் வாழ்ந்து என்னத்தை புடுங்க போறோம்னு நான் கேட்கிறேன். அதே சின்ன வயசு இந்த எல்லாம் ஒன்றா வாழ்றீங்க. ஒரு பேத்தி தானே அது, 12 வயசு பேத்தி தானே அது, பேத்தின கூட்டிருப்பா தூக்கி கொஞ்சிருப்பா எல்லாம் பண்ணியிருப்பா எல்லாம் ஒன்றா இருக்கீங்க. 55-60 வயசு மேலே என்ன வாழ்ந்து கிழிக்கு பார்ப்போம். நீயாவது எடுத்து கேள்வி கேட்கலாம், நீயாவது அந்த ஜஸ்டினையோ ராபர்ட்டையோ வந்து எடுத்து ஏதாவது பண்ணலாம், தூங்கும் போது கழித்து கொண்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி தொலைலாம்ல. நீ இருந்து என்ன பண்ண போகிற, நீ இருந்து என்ன பண்ண போகிறோம், எனக்கு வாழ்ந்து ஆசை இருக்காதப்பா. நீ இதெல்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேங்கிற, இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பண்ண போகிற, நீ என்ன கேட்குறது, அதை எல்லாரும் ஆடியன்ஸ் கேட்குற அளவுக்கு அந்த காட்சிகள் இருந்துச்சு. அப்புறமா தான் கிளைமேக்ஸ்ட்டு எல்லா காட்சியும் நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்குறோமோ அதெல்லாம் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோ என்ன கேட்குறப்பல கடைசியா ஹீரோ எல்லாரையும் இங்கே பார்த்து கேள்வி கேட்குறாப்ல. ஏன்டா உங்களுக்கு என்ன மஸ்துக்கு சுதந்திரம், எதுக்குடா என்ன மைண்டா உங்களுக்கு சுதந்திரம், இவ்வளோ கோழையாக இருக்கிறீங்க சுதந்திரம் வந்து அதாவது கோழை கையில் கத்தி கொடுத்தா என்னவோ அதனால உங்கள் கையில் சுதந்திரம் கொடுத்தா அவ்வளோதான் மேட்ரு. இன்னைய வரைக்கும் அதை நடந்து அதுதான் கண்டம்பரரி. ஆமாம், அந்த கண்டம்பரரி மேட்ரு இதுதான். அதில் இன்னொரு ஒரு கேரக்டர் ஒன்று கலையரசன் அப்படின்னு அந்த கேரக்டரு நம்ம இவரோட படத்தில் அதாவது என்ன படம் அது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படத்தில் ஒரு சீன் இருக்கும், வெள்ளையாகவும் இல்லை கருப்பாகவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாப்பில்ல. ஹைட்டாக இருந்தாரா குட்டியாக இருந்தா அவ்வளோ ஒரு ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு குளம்னு சொல்ல முடியாது இங்கே அப்படின்னு பாப்பில்ல. அந்த சீனில் நடிச்சு ஒரு பேர் கலையரசன், இதில் சூப்பர் ரோல் பண்ணியிருக்காப்புல. எனக்கு அவருடைய ரோல் வந்து ரொம்ப பிடிச்சிது. அந்த மீட்ரு அந்த ஸ்கேல் கரெக்டாக இருந்தது. அந்த அந்த கேரக்டருமே அந்த சுதந்திரம் கிடச்சிருச்சுன்னு சொன்னோன்னே நல்லா நடிச்சிருந்தா அப்படி அவர் அந்த சுதந்திரம் கிடச்சிருச்சு இந்த ஃபீல் கொடுத்தா அப்படின்னா அந்த அவருடைய எண்ணம் என்னன்னாக்கா நம்ம சுதந்திரம் கிடைக்கலங்கிறதுனால இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரியா. சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க நமக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவருக்கு ஒரு மூட நம்பிக்கை. ஆமா, அந்த பைப்பை திறந்தோடனே தேனாரம் பாடாரமா ஊத்தும், அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கிற தொழில் அரசு தொழில் ஆக்கிறார் அண்ணன் வந்து அது மாதிரி அப்படின்னு நடக்கக்கூடிய அப்படின்னு நடக்கக்கூடிய அப்ப சுதந்திரம் கிடைச்சதுனால மாறிட்டு நடக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அப்ப சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சோடனே இல்ல இல்ல அது இன்னொரு விஷயம் சொல்லணும், அந்த ஊருக்குள்ள சேதியே வராது, அந்த வெளி உலகத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் தொடர்பே இவரு தான். ஏன்னா இவரு தான் சொல்லணும். ஆமா, மாசத்துல ஒரு நாள் இந்த அளவு எல்லாருக்கும் கலெக்ட் பண்ணு, இந்த ரோசாபுர ஓகேக்கர்ல சிவகுமார் போயிட்டு வருவா அப்படி இல்ல சந்தைக்கு, அது மாதிரி மாசத்துக்கு ஒரு நாள் இந்த ஆளு தான் வந்து வெளியூருக்கு போயிட்டு வருவாரு. அப்படி கிலோமீட்டர் இறங்கி அங்க போய் கலெக்ட் பண்ணி அப்படி வெளியே போகும்போது அவருக்கு தெரியுது இன்னைக்கு நைட்டு சுதந்திரம், ஏன்னா அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைக்கும். சரி, இந்த ஊருக்கு வந்திருக்காது, செய்தியை கொண்டு வர ரெண்டு பேரும் புலிகளை செத்து போடுவாங்க. அந்த ஃபீலிங் வந்து அதனால தாங்க முடியல, என் மக்கள்லாம் அடிச்சு கொள்றாங்கடா இந்த மாதிரி இருக்காது. சுதந்திரம் அடைஞ்சிருச்சா ஏன்னு ஊருக்குள்ள அப்படியே டான்ஸ் போட்டு ஆடு மாடு அரசு வேலை கன்ஃபார்ம். அதாவது சுதந்திரம் அடைஞ்சோடனே அதை இந்த ஊருக்கு சொல்ல வரதுக்காக இருப்பாப்புல, அப்புறம் கூட்டிகிட்டு உட்கார வச்சிருவோம்ல அந்த ராபர்ட் இங்கே வந்து என்னாக்கா சுதந்திரம் கிடைச்சின்னு சொல்லக்கூடாது அந்த ஊருக்கு, ஏன்னா நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் அந்த மக்கள் அடிமையாக உணரணும், சுதந்திரம் கிடைச்சிருச்சுனாக்கா அதிகாரம் தெரிஞ்சுன்னு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ நான் ராஜா மாதிரி வெளில வரணுங்கிறது வருவான். அப்போ இவன் தான் ஃபோனில் சொல்லி ட்ரை பண்ணுவோம், அப்போ அந்த ராபர்ட் வந்து அடிச்சிடுவோம் அப்படின்ல. இப்போ ராபர்ட் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் நம்மளால் ஒருத்தர் அவரோட போலீஸாக கையால் இருப்பாப்புல கரிகாலன், அவர் சொல்லுவாப்பு டேய் நம்ம சுதந்திரம் கிடச்சிருச்சுடா, நீ இன்னமும் ஏன் என்னுடைய ஷூவை நக்கிக்கிட்டு இருக்காப்பாப்புல, வேற ஏதாவது வார்த்தை வச்சுக்கலாம், இன்னமும் ஏன் ஷூவை நக்கிக்கிட்டு இருக்காங்கிறது வந்து அது பொலிட்டிக்கல் வேர்டு. ஆமாம், நீ கடந்து போக முடியாது அந்த வார்த்தையை, சுதந்திரம் கிடச்சிருச்சு இன்னமும் ஏன்டா அவருடைய ஷூவை நக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னன்னாக்கா அப்பதான் பொட்டுன்னு மாட்டி விட மாட்டேன், அவர் இன்னும் பல படங்கள் பண்ணணும், பல வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆசை. உதாசன் தப்பி வந்திருக்கு அவ்வளோ ஒரு நிலையில், ஏதோ எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கு, எங்கேயோ தவறு நடந்திருக்கு. அப்போ இந்த சுதந்திரம் கிடச்சி ஏன் இப்படி இருக்கு நம்மளாம் இல்லைடா நீ அடிக்கலாம், அவன் அவன் வந்து பிரிட்டிஷ்காரன் எதிரி, இப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அவனால திரும்ப துப்பாக்கி சுட்டுருவான். அப்போ அந்த அதிகாரத்தினுடைய உச்சம் இருக்குல்ல, அது யாராக இருந்தாலும் அதிகாரத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறது வேற, அது அது வந்து சுதந்திரம் ஜனநாயகம் அதெல்லாம் பார்க்கறது அது ஒரு சைக்கோத்தனம். சுதந்திரம் அதிகாரத்தினுடைய உச்சம் அங்கே உட்காந்துக்கிட்டு இல்லாத பொருளாத வேலைகளை பார்த்துக்கிட்டு நீ இந்த கறியை தான் திங்கணும், நீ அந்த கறியை திங்கக்கூடாது, நீ ஏன் வந்து ஷால் ஏன் போடல துப்பட்டா போ ஏன் போடுங்கள் தோழி, இப்படி எல்லாம் உன்னை பேச ஏன் மாட்டிக்கிறதீங்கிறே காலத்தை நம்ம கொண்டாடக்கூடாது, இப்படி எல்லாம் உன்னை பேச வைக்கும், நீ ஏன் காதல் பண்ற மூலம் அதுதான் லவ்வர்ஸ் ஏன் கொண்டாடலாம் கேட்க வைக்கிது. சுதந்திர ஒரு ஒரு மனிதனுடைய சுதந்திரத்துல எவன் தலையிடுறானோ அது தவறு, அவ்வளவுதாங்க, இதான் அடிப்படை.
உங்களுடைய சுதந்திரம் தந்துடாங்கன்னா அது தவறு. ஆமாம், அதை என்ன சொல்ல வராப்புல, உங்களுக்குலாம் இருக்கிறா சுதந்திரம், தப்ப தட்டி கேட்க மாட்டீங்க, எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க, உங்களுக்கு தான் சுதந்திரம் கிடைச்ச ஒன்று தான், கிடைக்காம இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு கேட்குறாப்புல. அது இப்பயும் பொருந்ததுல இந்த கண்டெம்பரரி என்ன சொன்னீங்க, கண்டெம்பரரி அதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பாருங்க. ஆமாம், இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் எப்படி, அப்போ அந்த சுதந்திரம் 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 இருக்காப்லையா, சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு எங்கள் கலையில் சொல்கிறாப்புல. அது ஏன்னாக்கா சுதந்திரம் கிடைச்சிருச்சுனாக்கா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டம் வேற, என்னை நீ அடிக்கலாம், சாட்டையில் அடிக்கலாம், நான் கொல்லலாம், அதெல்லாம் சட்டமே சர்வதேச சட்டம், சர்வதேச அதை அனுமதிக்குது உன் சட்டம், உனக்கு தண்டனை கொடுக்காது. சுதந்திரம் அப்படிங்கிறதுனாக்கா சட்டம் மாறிடுச்சு, ரூல் மாறிடுச்சு, நீ போயிடுவோ வேற ஒரு சட்டம் வந்துடும், அப்படி நீ அடிக்க முடியாது, நீ என்னை கொல்ல முடியாது, கொண்டிருந்தாக்கா அதெல்லாம் தவறு. எனக்கு அந்த சட்டம் அப்படி சொல்லுது, அந்த சட்டம் ஜனநாயக சட்டம், ஜனநாயக சட்டம் வந்துச்சு அது இருக்கு. அப்போ அந்த சட்டம் அப்படிங்கிறது மாறுது, இந்த சட்டம் வந்தாக்கா எனக்கு எனக்கு சேஃப் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் அந்த சும்மா சுதந்திரம்னு வார்த்தையை படிச்சு வச்சுட்டா கத்துறாரு, இல்லை இல்லை, அது ஒரு உணர்வு, அந்த உணர்வு என்னன்னா அந்த உணர்வை கொடுக்குது, அது இதெல்லாம் வந்து பண்ணாக்க தவறுன்னு சட்டம் சொல்லுதா மாறி வச்சு நீ கிளம்புங்கிறாப்புல. இப்போ சட்டம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஆமாம், இப்போ கண்டம்பரி என்ன நடக்குதுனாக்கா அவர் என்ன இயக்குனர் என்ன சொல்ல வராருனாக்கா, உங்களுக்குலாம் நான் ஏண்டா சுதந்திரம்னு கேட்குறாப்புல, இல்லை அது ஏன் கேக்குறாப்புனா, இப்ப மட்டும் அரசியல் சட்டம் இருக்கு, வந்தோம்னா கொண்டாடணும், பயங்கரமா கொண்டாடணும், சட்டம் இருக்க கூடாது, சட்டம் தான் என்ன சொல்லுதுனாக்க எல்லாரும் சமம்னு சொல்லுது, சூப்பர் நம்ம கொண்டாடுறோம். என்ன எண்ணெயாவாடா நீ வந்து கீழ் சாதிக்காரன்னு சொன்ன, எண்ணெயாவோட என் காலத்துல சிரட்டை கட்டி விட்ட, எண்ணெயாவை வந்து தெருக்குள்ள விடாது சொன்னா, என்ன செருப்பு விடாது சொன்ன, என்ன மாறா போடணும் சொன்னியா, இந்த சொல்லுதா சட்டம் எல்லாரும் சமம்னு சொல்லுது. தீண்டாமைய குளத்துல இறங்கணும்னு சொல்லுங்க, தீண்டாமல் சொன்னா பரதேச நாய், ஏன்டா அறிவு நாய், மொன்ன நாய், திருட்டு நாய், அயோக்கிய ராஸ்கல்களா சொன்னீங்களடா, மொன்னைகளா, இந்த சொல்லு சட்டம் சொல்லுறா, அது என்ன அன்டச்சபிலிட்டிஸ் அபாலிஷன் சொல்லுதுடா, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது சரிங்களா, இனிமேல் யாராவது தீண்டாமையை ப்ராக்டிஸ் பண்ணாக்கா அது தண்டனைக்குரியது, இந்தந்த செக்ஷனுக்குலாம் அவங்க தண்டனை, சூப்பர் சட்டம் வந்துருச்சு, இனிமேல் நடத்துறியா, சட்டம் வந்துருச்சு, சுதந்திரம் ஏ சட்டம் வந்துருச்சு, நம்ம நம்ம அடிமை இல்லை, நம்ம தீண்டாமை பண்ண மாட்டாங்க, நம்ம குழுவப்படுத்த மாட்டாங்க, இந்த தலையில் பிறந்தவங்களாம் இதை வந்துருக்குப்பா. என்னது அரசமைப்பு சட்டம் சொல்லுது, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு அப்படின்னாக்கா கல்வியில் சமூகத்தில் பின்தங்கியவர்கள் அவர்களுக்கு தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு மறுபங்கீடாக கொடுப்பது தான் ரிசர்வேஷன் சரிங்களா. இந்த இடபிள்யூஎஸ்னு ஒன்று வந்துச்சுல்ல, அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அதில் ரிசர்வேஷனுக்கு என்ன கோட்பாடு எழுதியிருக்கோ அதற்கு எதிரானது தான் இடபிள்யூஎஸ். அது அந்த சட்டங்கிற அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு சட்டம் இருக்குப்பா பத்திரமா இருக்கப்படாங்க, நான் பார்த்துக்கிறேன், இந்த வரைக்கும் இந்த வரைக்கும் பாருங்க, இதான் இதான் அந்த செக்ஷன், இந்த ஐபிசி, இந்த சட்டம் இதெல்லாம் அம்பேத்கர் எழுதுனாப்பா, அந்த வரைக்கும் பத்திரமா இருக்குது, கிளப்படாங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க. ஆனால் இங்கே எழுதும்போது அதுக்கு எதிராக எழுதுறது தீர்ப்புகள், தீண்டாமை அபாலிச்சிட்டுங்க, கருவறுக்குள்ள வந்து இந்த சாதிகள் மட்டும்தான் போக முடியும், இன்ன சாதிகள் பிறப்பினப்பில் போகக்கூடாது, தீண்டாமை தான் அதுக்கு பேர் ஆகம் விதிப்படி. ஏப்பா குடியரசுத் தலைவர்ப்பா இந்தியாவுடைய முதல் குடிமகன், கோயிலுக்குள்ளே வரவிடாதுன்னு சொல்லி வாசலை நிப்பாட்டி வச்சு அனுப்பிச்சாங்க, அவர் நின்று இடத்த தண்ணி ஊற்றி தீட்டு கழிச்சு விட்டாங்க, இதே நாட்டில் கர்நாடகான்னு நினைக்கிறேன், இங்கே நடந்துச்சு, பக்கத்தில் நடந்துச்சு, தீண்டாமை இல்லையா, அது சட்டம் இருக்குது, பத்திரமா இருக்குது, புத்தகம் இருக்குது, இந்த வரைக்கும் இந்த வரைக்கும் பாருங்க, வேறு வேற காப்பி எடுத்துகிட்டு போங்க, இருக்குது பத்திரமா இருக்கு, சுதந்திரம் அடைஞ்சாச்சு, சட்டம் மாத்தியாச்சு, எழுதியாச்சு, ரெண்டே முறையில் இல்லை ஏற்றளவு சுதந்திரம் இருக்குது. இப்போ இவர் எழுத தீர்ப்புகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் புது சட்டங்கள், நீங்கள் நீதிமன்றம் தான் உச்சாணி கும்பு, அங்கே போய் நீங்கள் ஏதாவது தீண்டாமல் நடக்குதுன்னு போனீங்கன்னாக்கா இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு அதை மாற்ற முடியும், இல்லை இல்லைங்க, அதாவது சாதியை வச்சு தீண்டாமல் தவறு சட்டம் சொல்லுது, ஆனால் ஆகமதிப்படி உள்ள கோயில்களில் அது இந்த தீர்ப்பு சொல்லுது பாருங்க, அந்த கோயிலையும் போகக்கூடாது, இந்த கோயிலையும் போகக்கூடாது, அப்புறம் எந்த கோயிலையும் போகக்கூடாது, அப்புறம் நீங்கள் தெருக்குள்ள நுழையக்கூடாது, இந்த சட்டம் சொல்லுது பாருங்க, பூரா இதை வச்சுக்கிட்டே அப்படி எழுதி எழுதி அங்கே உட்காந்து மாற்றிடும், இதெல்லாம் புது சட்டங்கள் எழுதுறதெல்லாம் தீர்ப்பு சட்டங்கள்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக் கொள்ளப்படுவோம், அதுவும் பரிசீலனை கொள்வோம். ஆமாம், தீர்ப்புகள் எல்லாமே சட்டங்கள் தான், அதெல்லாம் வரும்பொழுது ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க, அதை வச்சு தான் தீர்ப்பு, ஒரு தீர்ப்பு வச்சு இன்னொரு தீர்ப்பு ரெஃபரன்ஸ் நீங்கள் எடுக்கலாம், அப்படிலாம் மாறிக்கிட்டு இருக்காங்கன்னா உனக்குலாம் எதுக்கு சுதந்திரம். ஆமாம், சுதந்திரம் முடிஞ்சுன்னா சொரணம் ஏன்னு கேட்கிறாரு, உனக்கு இன்னமும் சூடு இல்லையா, உனக்கு வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, பெட்ரோல் விலை ஏறி போச்சுது, கேஸ் விலை ஏறி போச்சுது, அதெல்லாம் நீ கேள்வி கேட்க மாட்டீங்களா, உனக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்கிறாரு, உனக்குலாம் எதுக்கு சுதந்திரம்னு கேட்கிறாரு, கரெக்டா திங்க் பண்ணா, நம்மளுப்பா அவர் இயக்குனர் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம், அந்த ஆளுக்கு அடுத்த கூட கிடைக்க கூடாது, அதானே யோ இது நம்ம காலம் தலைவா, நீ ஏ ராணுவ தலைவா, இது நம்ம காலம், எதுக்குடா பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க, பயத்தை விட்டு வெளில வாங்க, முதல்ல நான் எதுக்குடா உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் மக்கள் வந்து, அப்போ தான் அடிமையாக கிடந்த மக்கள் வந்து இவங்களுக்கு இந்த உணர்வு எப்போ வருது, ரொம்ப முக்கியமான விஷயம், சுதந்திரம் கிடைச்சி ரெண்டாவது நல்லது சீக்கிரம் நடக்குது, அப்போ அந்த மக்கள் சுதந்திரம் கிடைக்குதுன்னு தெரியாமலேயே அந்த உணர்வு வந்துருது, அதுதான் வந்து முக்கியமான விஷயம், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப அதுலேருந்து மக்கள் கண்ணு வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ரீசெண்டாக சொல்லுவாப்புல திருமணம் சொன்னார், ஒரு என்ன படத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஹீரோ ஒர்ஷிப்பாக மாறி போய் கடைசியில் எல்லாத்தையும் ஹீரோவாக பண்ணுறாங்க, அந்த ஹீரோ ஒர்ஷிப்பாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, இனிமேல் வர படங்கள்லாம் அப்படி இருக்காது,
ஏன்னா ஆல்ரெடி மாற ஆரம்பிச்சு. அயிலியும் அப்படிதான் இருக்குது, அசுரன் மாதிரியான படங்கள், இப்போ விடுதலை மாதிரியான படங்கள். இப்போ இந்த படம் என்ன பண்ணுதுன்னா மக்கள் தான் நடிச்சு கொள்றாங்க. இந்த ஹீரோ ஹீரோ வந்து ஒரு பார்ட்டாக தான் வந்துட்டு போகிறான், ஒரு டூலாக வந்துட்டு போவான். ஆனால் அதை அந்த கதையை முடிச்சு கட்டுறது, அந்த கொடுங்கோன்மையை முடிச்சு கட்டுறது வந்து மக்களாக தான் இருக்கிறாங்க. வேறு அந்த மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கு உணர வைக்கிறது. முதல்ல வந்து நீங்கள் அந்த கைவிலங்கு அந்த மனவிலங்குலேருந்து அங்கே வெளில எடுக்கிறது. ஆமாம், புரிய வைக்கணும், அப்புறம் ஒன்று திரட்டணும், அதுக்கப்புறம் புரிஞ்சு செய்யணும். அதாவது நடந்திருக்கு. ஆமாம். ஸோ கடைசியாக பேசும்போது கூட படம் முடிய போதுங்கிறதுக்காக இவர் சொல்லி அவர் திருந்ததா இல்லை, அது வந்து கன்வின்சிங்காக ரொம்ப ஜஸ்டிஃபையிங்காக எனக்கு இருந்துச்சு. கேட்கும்பொழுது நான் அந்த இடத்துல இருந்ததுனாக்கா அவன் எனக்கு புரிய வைக்கிறான் ஹீரோ, அந்த டைலாக் எனக்கு புரிய வைக்கிது. அப்படி தான் அந்த இடம் இருந்துச்சு, ரொம்ப அருமையான டைலாக். அதுக்கப்புறமா கத்தி எடுத்து அவன் புள்ள கழுத்தில் வைப்பாங்க எல்லோரும், அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நான் அப்போ உங்கள்கிட்ட கேட்டேன், ஞாபகம் இருக்குல்ல இந்த கத்தியை இங்கே வைக்கக்கூடாதியா? அதுதான் தப்பாகவே இருந்தது, எனக்கு தப்பாகவே பிடிச்சது. எனக்கு என்ன அதான் இந்த கத்தியை ஏன் இங்கே வைக்கிறேன், அதுதான் அவன் பண்ண போகிறானே, இந்த கத்தி அவன் கழுத்தில் வைக்கணும். என்ன திரும்ப ஒரு ஆணவ கொலை, என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்புறம் திரும்ப அங்கே கத்தி வச்சு அந்த கத்தி பூரா அடுத்த அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும், இங்கே வச்ச கத்தி டக்குன்னு அங்கே எல்லாரோட கழுத்துக்கு வந்துடும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு ரொம்ப அருமையான கிளாப்பிங் மொமெண்ட் அது. ஆமாம், ஏன்னா இவனுக்கு உளுந்து கிடப்பான், அவன் நோக்கி கன் பாயிண்ட்லாம் இருக்கும். இப்போ இவனை சுட போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஹீரோவை, சரி வேறு எதாவது நடக்க போகுது, அப்போ இதுக்கு தாண்டி ஏதோ ஒன்று வச்சிருக்காருன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா சுடலை, அப்புறம் ஹீரோவே தகச்சு போய் பார்த்தாக்கா சிரிப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் தான் கேமரா அந்த பக்கம் வந்தாக்கா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டு ஒன் போயிட்டு தான் ஹீரோவில் ஒன் டு ஒன் போயிட்டு அதில் குறியீடாக அந்த அருவா. ஆமாம், அது கதிர் அருவா பயன்படுத்தியிருக்காப்புல, கதிர் அருவாவில் பயன்படுத்தியிருந்தா அங்கங்கே சேப்பு வருது, சேப்புகள் வருது. நம்மளால இல்ல விடுங்க, ஏன் ஒரு தூக்கி இங்க உட்கார வைக்கணும்? கன்ஃபார்ம் எங்கேயோ தவறி போய் இங்க விழுந்திருக்காரு. கத்தி படத்துல என்னப்பா நினைச்சிட்டு, கத்தி படத்துல என்னப்பா, கத்தி படத்தை கடைசியா மக்களா தான் வந்து மாத்துவாங்க. அதுல வந்து இன்ஸ்பிரேஷன் இருக்குது, கத்தி படத்துல இன்ஸ்பிரேஷன் அதுல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இத்தோட முடிச்சு விடலாமா? ஆமா, ரொம்ப நன்றி. கௌதம் கார்த்திக் வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு முயற்சி செஞ்சு அது நல்லதா நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களா, அதுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள், வாழ்த்துகள் பொன்குமரன் மற்றும் ஆமா.